ஹமாஸ் தீவிரவாதிகளை எதிர்த்து இஸ்ரேல் படையினர் போராடி வருகின்றனர். இஸ்ரேல் படையில் ஏராளமான பெண்களும் உள்ளனர். இஸ்ரேல் ராணுவத்தில் பணிபுரியும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இரு இளம் பெண்களும் ஹமாஸ் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி வருகின்றனர். அதில் ஒருவர் பெயர் நிஷா, மற்றொருவர் பெயர் ரியா. இவர்கள் இருவரின் பெற்றோர் குஜராத்தை சேர்ந்தவர்கள். பல ஆண்டுகளுக்கு முன்னரே இஸ்ரேல் சென்றுவிட்ட இவர்கள் அந்த நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள். நிஷாவின் தந்தை ஜீவாபாய் டெல் அவிவ் நகரில் கடை நடத்தி வருகிறார். இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரை 18 வயது நிறைவடைந்த ஆண்கள் 2 வருடங்கள் 8 மாதங்களும் பெண்கள் 2 வருடங்களும் கட்டாயமாக ராணுவத்துக்கு சேவை செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகளும் மனநலம் குன்றியவர்களுக்கு மட்டுமே விதிவிலக்கு உண்டு.